நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வைத்தும் உதயநிதியை வைத்தும் மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரோட சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து முதல் வரிசையில் விஐபி வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தலைவரும் அங்கே உட்காந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விழா வந்து அரசு சம்பந்தப்பட்ட விழா அப்படிங்கிறதுனால அந்த மேடையில் வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்ம முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களும் அமர்ந்திருந்தாங்க. அரசு சம்பந்தப்பட்ட சிலரும் அமர்ந்திருந்தாங்க. தலைவர் வந்து அந்த விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் வந்து தலைவருக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான அமைப்பும் தலைவருக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன், ஸோ சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அந்த அமைப்பு, அவங்களும் தலைவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. நீங்கள் வந்தால் நாங்கள் கௌரவிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தலைவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம போய் அந்த விழாவை சிறப்பித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும், நம்மளுக்கும் செஸ் வந்து ரொம்ப பிடிச்ச கேம் இல்லையா அப்படின்னு தலைவரும் அந்த விழாவில் பங்கேற்றாங்க. ஆனால் அங்கே நடந்த சர்ச்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு தந்தி டிவியில், ஒரு 12 செகண்ட் வீடியோ தான். அந்த வீடியோவில் வந்து உதயநிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிற வைரமுத்துவுக்கு கை கொடுத்துட்டு, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கை கொடுக்காமல் அதன் பிறகு அவருடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கை கொடுத்துட்டு அப்படி போகிறாரு. தந்தி டிவியில் தான் இந்த வீடியோ ஒளிபரப்பாச்சு. இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் வந்து என்ன இவர் ரஜினிக்கு கை கொடுக்காமல் போகிறாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு ஒரு சிலர் ரஜினிக்கெலாம் மரியாதையெல்லாம் போயிருச்சுப்பா, அவர்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நம்ம வந்து நேற்று நைட்டே இது பற்றிய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா, அதில் வந்து 12 செகண்ட் வீடியோ தான் வெளியாக இருக்குது. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே கூட உதயநிதி கை கொடுத்துருக்கலாம், அது வந்து அதில் தெரியலை. அப்படியே பார்த்தாலும் தலைவர் தான் அவரை திரும்பி பார்க்காம அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ அதை அவாய்ட் பண்ணதாக இருந்தால் அது தலைவர் தான் அவாய்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது பற்றி எல்லாருக்குமே விளங்கும்படியான வீடியோ ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. அந்த வீடியோவை பார்த்தா ஹேட்டர்ஸுக்கெல்லாம் ஸ்லிப்பர் ஷாட்டாக தான் இருக்கும். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி வந்து நேராக அந்த விழாவுக்கு என்ட்ரி ஆன உடனே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பக்கமாக தான் வந்து முதல்ல அவருக்கு கை கொடுத்துட்டு அதன் பிறகு தான் வைரமுத்துக்கு கை கொடுத்துட்டு இப்படி போகிறாரு. ஸோ முதல்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கை கொடுத்ததுனால திரும்ப கொடுக்காமல் அவர் இப்படி போகிறாரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கை கொடுத்த பிறகு நடந்த அந்த வீடியோ ஷூட் தான் அந்த 12 செகண்ட் வீடியோ. அதற்கு முன்னாடி தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உதயநிதி வந்து கை கொடுத்துருக்காரு. அதன் பிறகும் உதயநிதி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அந்த விழா முழுவதும் பேசிகிட்டே இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தலைவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து எங்கே போனாலும் அது தானாக கிடைக்கும். அவருக்கு மரியாதை கிடைக்கலன்னா யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை வந்து வீடியோவில் பதிவிடாமல் இந்த மாதிரி சில சர்ச்சைகள் வேணால் உருவாக்கலாமே தவிர, கன்ஃபார்மாக தலைவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சே தீரும்.